வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு நாங்க வந்து ஒரு சூப்பரான ஹோட்டலுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியில வச்சிருக்க பேனரை பார்த்தாலே எனக்கு பசிக்குது. எம்ஜிஆர் உணவகம் எங்க இருக்கு அப்படின்னா, ஆத்தூர் மெயின் ரோடு, ஆத்தூர்ல இருக்கு, சேலம் கடலூர் மெயின் ரோட்ல இருக்கு, ஸ்டேட் பேங்க்கு ஆப்போசிட்ல இருக்காங்க. இந்த ஏரியா பேரு நரசிங்கபுரம். ஓகேவா, டீடைல்ஸ் கரெக்டா கொடுத்துட்டு நினைக்கிறேன். இப்ப உள்ள போய் சோறு சாப்பிடலாம். ஆக்சுவலா நாங்க பிரேக்ஃபாஸ்ட்டே இங்க வரதான் பிளான் பண்ணோம். ஏன்னா கடை 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட், தோசை, ரத்த பொரியல் இதெல்லாம் இருக்கும். நாங்க தூங்கு மூஞ்சி தூங்கிட்டேன், அதனால இப்ப வந்து நாங்க லஞ்சுக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன், வாங்க எழுப்பலாம். பரோட்டா கூட இருக்கு நாங்க, நம்மள பரோட்டா ஆனா சோறு தான். மீல்ஸ்க்கு நீங்க என்ன குப்பிங்னாலும் நான் சாப்பிட்றேன். இந்த பரோட்டா சாப்பிடுங்க, நாங்க பரோட்டா போர் அடிக்கிறது, நான் சோறு சாப்பிடலாம் போதுங்க. தேங்க்ஸ்க்கா. நம்ம வந்து மட்டன், மீன், சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணுறோம். ஒரு ஆம்லெட் கொடுத்துட்டாங்க. இது வந்து ரத்தமும் போட்டியும் நினைக்கிறேன், ரத்தம் போட்டி பொரியல். மட்டனும் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது ஆன் த வேல இருக்கு, அதுக்காக நம்ம சாப்பிடலாம். இந்த டேஸ்ட் நான் இது வரைக்கும் மட்டன் குழம்பு சாப்பிட்டதே இல்லை. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. வெறும்னா பெப்பர் போட்ட மட்டன் குழம்பு நினைக்கிறேன். ரொம்ப காரசாரமா இல்லாம நாமினலா இருக்கு. மீன் குழம்புல வந்து மீன் தர மாட்டாங்க, நம்மளா கேட்டு வாங்கிக்கணும். மீன், இது மீன் ஃப்ரை, இது ஆம்லெட், இது சிக்கன், இது மட்டன், இது ரத்தமும் போட்டியும். மட்டன் குழம்ப விட மீன் குழம்பு அட்டகாசமா இருக்கு. மீன் குழம்பு சூப்பரா இருக்கு, நல்லா புளியெல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு அட்டகாசமா இருக்கு. மீன் ஃப்ரை சாப்பிடுவோம், நல்லா சுடு சுடு இருக்கு. ட்ரை பண்ண வந்துடும் கிடையாது, வேற மீன் சூப்பரா பொரிச்சிருக்காங்க. முள்ளு மீன் இல்ல. இது எப்படி நான் சாப்பிட்றேன்னா, உள்ள இருக்கிறத மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதாவது மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எதுவாக இருந்தாலும் அது கூட அப்பளம் அந்த பொரியலை வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். அடுத்து நம்ம சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணுவோம். மட்டன் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். ஈரல் அச்சல், ஐயோ எல்லாமே போட்டு செஞ்சுருக்காங்களே மட்டனில், ஈரல் எல்லாமே இருக்கு. சூப்பரா இருக்கும், நல்லா. இது பேர் மட்டன் ஃப்ரைன்னு பெப்பர் எல்லாம் போட்டு தாரசாரமா இருக்கு. இதுலயே ஈரலுமே இருக்கு, ஈரல் தனியா இருக்கு, ஈரல் போடுறா. கறி குழம்பு, சிக்கன் சிக்கன் எல்லாமே போட்டு அரைக்கிறது தான். மிளகா எல்லாம் போடுறீங்க தான், நம்ம கலரே இல்லையா தான் கேட்டேன். நல்லா இருக்கு. நான் கூட பெப்பர் குழம்புன்னு நினைச்சது அதுதான் கேட்டேன், மசாலா என்ன போடுறீங்கன்னு. அரைச்சு அவங்க கை மசாலா தான் போடுறாங்க, கலரே சேர்க்கலன்றது குழம்பு பார்க்கும்போதே தெரியுது. நோ கலர் குழம்பு, கலர் மிக்ஸ் பண்ணாம சமைக்கிறாங்க. சிக்கன் சிக்கன் கொஞ்சம் சால்ட் கம்மி,
எல்லாருமே வந்து வயசானவங்க கூட சாப்பிடலாம், ரொம்ப காரசாரமா இல்லாம உப்ப எல்லாம் ரொம்ப அளவா போட்டு செஞ்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு உப்பு வேணும்னா நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி உப்பு வந்து ரொம்ப கரெக்டான லெவல்ல இருக்கு. எனக்கு கொஞ்சம் உப்பு ரொம்ப கம்மியா தோணுச்சு, அதனால நான் உப்பு சேர்த்துட்டேன். மீன் குழம்பு தான் டாப்பு, மற்ற ரெண்டு குழம்பும் அடுத்தடுத்து தான். மீன் குழம்பு உண்மையாவே அருமையா இருந்தது. இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் நல்லா இருக்கு, சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை ரெண்டுமே நல்லா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் உணவகம் ஆத்தூர்ல, காலைல 7:30 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான் இருக்கு. காலையிலே வந்தீங்கன்னா இட்லி தோசை இதெல்லாமே கறி குழம்பு மட்டன் ஃப்ரை இது கூட சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் மிஸ் பண்ணிட்டேன். இன்னொரு வாட்டி எப்போ தான் இந்த சைட் வரும்போது இதை ஷூட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். மீல்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ நீ கழுத்துறிங்க சாப்பிட்டா, ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வீட்டு சாப்பாடு தான், அதனால நம்மளுக்கு வீட்டுக்கு நம்ம இங்கேருந்து நாங்கள் திரும்பி சேலம் போகிறதுக்கு 1 hour ஆகும், போகிறதுக்குள்ளே பசிச்சிருமா, அப்போ நைட்டு நல்லா ஒரு பிரியாணி சாப்பிடுவோம் ஓகேவா. சென்னையிலேருந்து சேலம் போகும்போது ஆத்தூர் இதை க்ராஸ் பண்ணி தானே போவீங்க, போகும்போதே ஹைவேலேருந்தே கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்காது, 3 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இப்படி தான் போவீங்க, போகும்போது ரிட்டர்ன் பண்ணி வரணும், தட் இஸ் லெஃப்ட் டேர்ன் பண்ணி அது பக்கத்து ஸ்ட்ரீட் வழியாக உள்ளே வரணும் அவ்வளோதான். நீங்கள் லஞ்சும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஏர்லி மார்னிங் க்ராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் ட்ரை பண்ணலாம். அதாவது ட்ராவல் பண்ணும்போது ஹெல்த் இஷ்யூ எதுவும் வராது, எல்லா ஏஜ் பீப்புளும் சாப்பிட்ற மாதிரி ஒரு மாதிரி லெவலாக வச்சுருக்காங்க. காரசாரம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாலாம் போட்டுறாங்க, ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஓ எல்லாத்துக்கும் ஊற்றிட்டிங்களா? ஓகே. மட்டன் வச்சு சாப்பிடுவோமா, மீன் வச்சு சாப்பிடுவோமா, சிக்கனை காலி பண்ணிட்டேன், ஒரு வாய் சிக்கன் சாப்பிடுவோமா. கொஞ்சம் போனாக இருக்குது, அது சைடில் வச்சுருக்கிறதுலாம் அவனுங்களுக்கு பிரேமுக்கும் யோகேஷும் அருண் பொன்ராஜ் பொரட்டாசி விரதம் இருக்காங்க, நானும் சாட மாட்டேன். பொங்கல் எவ்வளோ சமைக்கிறாங்க? ரசிப்லேயும் வந்து சால்ட் கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்கு, பட் ஆனால் பக்கவான லெவல், ஒரு வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. எங்கள் அம்மாவே ரசில் உப்பு கம்மியாக தான் போடுவாங்க, அதாவது கரெக்டாக போடுவாங்க, நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். நல்லா இருக்கு, நான்வெஜ்ஜும் இருக்குது வெஜ்ஜும் இருக்கு, பருப்பு சாம்பார் ரசம் இதோ பொரியலுக்கா கத்திரிக்காய் ஒன்று வச்சுருக்காங்க. இவ்வளோ நான்வெஜ் இருக்கும்போது அதை சாப்பிட வேணாமேன்னு பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆம்லேட் மட்டும் வாங்கிட்டு வெறும் வெஜ் மீல்ஸ் கூட சாப்பிட்லாம். பாட்டி தான் வந்து முதல் ஓனர், ஓனரோட அம்மா. ஸோ இவங்க தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைப்பாங்களா? என்னெல்லாம் சமைப்பீங்கம்மா? உங்கள் பேர் முதல்ல? எங்கள் பேரா பச்சிமா. எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க? நாங்கள் 45 வருஷம் ஆச்சு. சமைக்கிறீங்க, இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுது? இங்கேயா? அங்கே நாங்கள் இருந்தோம், அங்கே 40 வருஷமா அங்கே இருந்தோம், இப்போ இங்கே வந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா சமைக்கிறீங்க? இது எங்கள் சொந்த வீடு இது. ஓ சூப்பர் சூப்பர். நீங்க தான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே செய்வீங்க? ஆமா, காலையில டிபன் நான் தான் வந்து செய்வேன். செய்வீங்க மத்தியானம் தான் நீங்களா? நீங்க வாங்க வாங்க, மத்தியானம் தான் வாங்க. மத்தியானம் உங்களோட சமையல் தான் இப்ப நான் சாப்பிட்டேன். ஆக்சுவலா பாட்டி சமையல் சாப்பிடணும் தான் பிளான் பண்ணது, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, மிஸ் ஆகி உங்களுக்கு வந்திருக்கேன். இப்ப நீங்க உங்களோட பேரு? கல்யாணி. நீங்க தான் கறி குழம்பு எல்லாமே வச்சிருக்கீங்க? எப்படி, பாட்டி கிட்ட இருந்து கத்துனதா இல்ல அம்மா கிட்ட இருந்து கத்துனதா? அங்கிருந்து கத்திட்டு வந்ததுதான், இங்க பாட்டி வச்சதுக்கு அப்புறம் நான் வச்சுக்கிட்டேன். அம்மா வீட்டு சமையலா மாமியார் வீட்டு சமையலான்னு கேட்டேன். மத்தியான சாப்பாடு வந்து இங்க வந்துதான் செஞ்சதுங்க, அதனால வீட்டுல வைக்கிற மாதிரி அப்படியே வச்சுட்டோம். எல்லாமே டேஸ்டா இருக்கு. கடையோட என்னெல்லாம் மதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. மதியானத்துல வந்துக்கிட்டேன், மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி, மீன் குழம்பு, தலகரி குழம்பு, மூளை ஃப்ரை, மீன், எல்லா ஐட்டமும் கிடைக்கும். காலையில வந்துக்கினா சாப்பீஸ், சாப்பீஸ்ங்கிறது பெரிய பீஸு, அதை காமிக்கல உங்களுக்கு, வைக்காத விட்டாங்களா? ஏங்க சாப்பீஸ் வைக்காத விட்டீங்களாங்க? சாப்பீஸ் இருக்கும், சாப்பீஸ் பீஸ், ஈரல் பீஸ் வரும், சுத்து குழுப்பு, இதெல்லாமே அதில் இருக்கும், எல்லாம் இருக்குங்க. இட்லி தோசை, இட்லி தோசை, புரோட்டா, புரோட்டா சப்பாத்தி, ஆனியன் ரோஸ்ட்டு எல்லாம் உண்டுக்குண்ணே. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது யார் எல்லா வயசான கேட்டகரியும் சாப்பிட்ற மாதிரி, குழந்தையிலேருந்து பாட்டி வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி ருசியாக செஞ்சுருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுமா? சாப்பாடு சாப்பிட்டா 80 ரூபா கண்ணே, பார்சல்னா 90 ரூபா. எல்லா குழம்போட சேர்த்து 80 ரூபா? ஆமாம். எத்தனை குழம்பு? சிக்கன்,
மட்டன், நாட்டுக்கோழி, தலைகறி, சாம்பார், ரசம், மோர், பொரியல், அப்பளம். ஓகே, ஒரு 10 ஐட்டம் வச்சு 80 ரூபாய்க்கு தரீங்க. அன்லிமிட்டடா லிமிட்டடா? அன்லிமிட்டட். வெரி குட், இதுதான் நம்மளோட டைட்டில். 80 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் நான்வெஜ் மீல்ஸ். சூப்பர்க்கா, நல்லா இருந்தது. சோ இப்போ சைட் டிஷ்ல என்னென்ன பிரைஸ்? மட்டன் 200 ரூபாய் கண, நாட்டுக்கோழி 200 ரூபாய், தலைகறி 140, ஓகே, ஓட்டி 130, அது 130. போட்டியும் ரத்தமும் கொடுத்தீங்கல்ல? 130 கண. 130 ரூபாய், ஓகே. இதெல்லாம் இல்லாம பரோட்டானா? பரோட்டாவா? 2 பரோட்டா 30 ரூபாய். 30 ரூபாய், ஓகே. சூப்பர், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு, டேஸ்டாவும் இருக்கு. தேங்க்ஸ்மா, நன்றிமா. காலையில சாப்பிஸ் நான் மட்டன் வறுவல், போட்டி, நாட்டுக்கோழி மூணு ரெடி ஆயிரும் 7:30 to 8:30. சாயங்காலம் கிடையாதோ? கிடையாது. மத்தியானம் 4:30 முடிஞ்சிருக்கேன். உங்க பேரு? வெங்கடேஷ். எத்தனை வருஷமா நம்ம கடை? 45-46 வருஷமா. நம்ம கடையில என்ன ஃபேமஸ்னா மீல்ஸ், காலையில டிஃபன் தான் ரொம்ப ஃபேமஸ். காலையில டிஃபன் தான் ரொம்ப ஃபேமஸ். சோ இதுக்கு முன்னாடி இங்கத்துக்கு முன்னாடி எங்க கடை இருந்துச்சு? ஒரு 10 கடை தள்ளி வச்சிருந்தோம் நாங்க. அது அங்க தான் அப்பா ஆரம்பிச்சது? அப்பா ஆரம்பிச்சு, ஆயா ஆரம்பிச்சு, பாட்டி 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 ஆரம்பிச்ச கடை தான். அப்புறம் அப்பா ஜெனரேஷன், இப்ப நான் ஜெனரேஷன். நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அப்படியே முன்னாள் சிஎம் எம்ஜிஆர்ல வந்து அப்பா காலத்துல சாப்பிட்டுருக்காரு. இங்க வந்ததா? இங்க வந்தா சாப்பிட்டுருக்கு. அந்த போட்டோ தானா? ஆமா. சரி. ஸோ இப்போ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு உங்களோட மெனுவில்? அப்போ என்னெல்லாம் இருந்தது? அப்போ வந்து காலையில் டிஃபன் மட்டும்தான். ஆமா, இப்போ என்னோட ஜென்ரேஷன்ல 6 வருஷமா தான் மதியம் மீல்ஸ். டிஃபன் மட்டும் காலையில் 10 மணியோட க்ளோஸ், இப்பயும் 4 மணியோட க்ளோஸ். இப்ப என்னோட ஜென்ரேஷன் தான் மீல்ஸ் போட ஆரம்பிச்சு. அப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து டின்னர் எடுப்பாங்களா? அது பசங்க ஜென்ரேஷன் மாறிடுச்சு. மாறிட்டாங்களா? சூப்பர், நல்லா இருந்தது, ரொம்ப ருசியா இருந்தது சாப்பாடு. ரொம்ப, அதாவது நான் வந்து என்னோட கருத்தை என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எல்லா வயசான வயசினரும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு உணவாக இருந்தது. ரொம்ப நன்றி. ஹைவேல போயிட்டு இருந்தோம், கூகுளில் சர்ச் பண்ணி தான் இந்த ஹோட்டலை வந்து நாங்களே பார்த்துட்டு வந்தோம், கேள்விப்பட்டு தான் வந்தோம். ரொம்ப நல்லா டேஸ்ட், அருமையாக இருக்குது இந்த கடையில். ரேட் வந்து, விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நடுத்தரமாக இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா பெஸ்ட்டு குவாலிட்டி. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த கடையை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஆத்தூர் நரசிங்கபுரம்ல இருக்க எம்ஜிஆர் ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு. இங்கே நான்வெஜ் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, மட்டனு, சிக்கனு எல்லாமே ஃப்ரை பண்ணியும் இருக்குது, அப்படியேவும் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. சாப்பாடு ரேட்டுக்கு தகுந்த சாப்பாடு சூப்பராகவே இருக்கும். எம்ஜிஆர் உணவகம் என்ன, இந்த உணவகத்தில் சாப்பிட்றதுக்காகவே இங்கேருந்து பல இடத்துலருந்து வராங்க. இது கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலமாக இந்த உணவகம் நடத்திட்டு இருக்காங்க. நாங்களும் குறைஞ்சது ஒரு 40-30 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கோம். அது என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, இங்கே போட்டி, மட்டனு, சிக்கனு, மீன், தலைகறி எல்லாமே நம்ம அதை குறைஞ்ச பட்ஜெட்டில், அதெல்லாம் நம்ம நினைக்கிற அளவுக்கு உண்டான ருசியோட பட்ஜெட் கரெக்டாக இருக்குது. ரெண்டாவது, எப்பயுமே ஒரு ஹோட்டலில் கண்டினியூவாக நம்ம சாப்பிட்றோம், அதனால் ஒரு நாள் ஒரு மாதம் ரெண்டு நாள் ஏதோ வழி போகிறதுல நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் இந்த லோக்கலில் உள்ளவங்களே கண்டினியூவாக நாங்கள் வந்து சாப்பிட்றோன்னா, எங்கள் வீட்டு சாப்பாட்டை விட இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்றோம். வீட்டில் வந்து கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆனாலும் வீட்டு சாப்பாடு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பிடிக்காமே போயிடுது. இங்கே 40 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம், பிடிச்சிருக்கு. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக இங்கே சாப்பிட்டுட்ருக்குங்க. இங்கே நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டன் பார்த்தீங்கன்னா மட்டனில் 2-3 வகையான வறுவல் வச்சு நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. காலையில் அந்த இட்லியும் போட்டியும் சாப்பிட்டீங்கன்னா, அந்த போட்டி வந்து நீங்கள் எங்கே சாப்பிட்டீங்களோ இந்த மாதிரி இட்லி கூட சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டே வராதுங்க. அதனால் நல்ல பெஸ்ட்டாக இருக்குங்க, எல்லோரும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுங்க. நான் இங்கே ஆத்தூரில் எம்ஜிஆர் ஹோட்டலில் சாப்பிட்டேன். இது பரோட்டாவும் நான் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது. டேஸ்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஆத்தூர் சைடு வந்தால் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குது, டேஸ்ட் எல்லாமே ஓகே. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. எம்ஜிஆர் உணவகம் சுமார் 25 ஆண்டுகளும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த ஹோட்டலில் மிக சிறப்பாக எந்த ஒரு கருதும் இல்லாத அசைவ சாப்பாடு, காலை டிஃபனு, மதிய சாப்பாடு எல்லாம் இருக்குது. மீன் நல்லா வரும், மீன் இருக்குது, போட்டி மீன், வஞ்சர மீன், மீன் குழம்பு எல்லாம் மிக சிறப்பாக சாப்பாடு, எந்த வித உடம்பு கருது இல்லாதும் நான் சிறப்பாக கொடுக்குறாங்க. ஃபேமிலியோடு வந்தால் இங்கே தான் சாப்பிடுவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே அதிகமாக எப்போவுமே காலை டிஃபனு, மதிய சாப்பாடு இங்கே எங்கேயும் இங்கே தான் வருவோம். இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டலுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே இந்த உணவு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. இந்த உணவு பற்றி எல்லாருமே நல்ல விஷயமா சொன்னாங்க. முக்கியமாக எனக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங். சாப்பிட்டு டம்மி சீக்கிரமாலாம் ஃபில் ஆகல, நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்டி வித் கிருத்திகாவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.